கேட்போம். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, வீட்லயே ரொம்பவே சிம்பிளா ஈஸியா இன்ஸ்டன்ட் சீஸ் ஸ்லைசஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோ. அந்த இன்ஸ்டன்ட் சீஸ் ஸ்லைசஸ் எப்படி செய்யறதுன்றத வீடியோக்குள்ள போய் டீடைல்டா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சேனல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்ஸ்டன்ட் சீஸ் ஸ்லைசஸ் செய்யறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 லிட்டர் ஆவின் பால் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 1/2 லிட்டர் ஆவின் பாலை வந்து கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி லைட்டாக வந்து காய்ச்சிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு சீஸ் ஸ்லைசஸ் வந்து நிறைய குவான்டிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டுக்கு பதிலாக நீங்கள் 1 லிட்டர் பால் பேக்கெட் கூட எடுக்கலாம். ஸோ பட் நான் இன்னைக்கு வந்து 1/2 லிட்டர் பால் பேக்கெட் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டில் கிடைக்கிற சீஸ் ஸ்லைசஸே போதும், அதனால 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த 1/2 லிட்டர் பால் பேக்கெட்டை லைட்டாக மிதமான சூட்டில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து லைட்டாக காய்ச்ச போகிறோம். பால் பொங்கி வரும்பொழுது கட் பண்ணி வச்சிருக்க லெமனை போட்டு பன்னீராக மேக் பண்ணி எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பால் வந்து லைட்டாக பொங்கி வருது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் எலுமிச்சைப்பழம். ஒரு எலுமிச்சைப்பழத்தை வந்து நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி சாறு பிழிஞ்சு வச்சுருக்கோம். இந்த சாறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பாலில் ஆட் பண்ணி கலரிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தேவையான பன்னீர் கிடைக்கும். ஸோ பன்னீரை நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி தான் இன்றைக்கி சீஸ் ஸ்லைசஸ் செய்ய போகிறோம். எப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பையாக ஒன்று ஒன்றா பாருங்கள். ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எலுமிச்சைப்பழம் சாறை வந்து ஊற்றி பன்னீர் வந்து மேக் பண்ணுங்கள். ஒரேடியாக நீங்கள் ஊற்றி கலர்னீங்கன்னா அந்த அளவுக்கு கிடைக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அந்த பன்னீர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிட்டே இருக்கும்பொழுது நான் எனக்கு வந்து அந்த பால் தனியாக பால்லேருந்து பன்னீர் தனியாக வந்து பிரிஞ்சு வருது பாருங்கள். ஸோ தண்ணி கண்டென்ட் தனியாகவும் பன்னீர் கண்டென்ட் தனியாகவும் நல்லா வந்து கட்டி கட்டியாக வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் போல இதை வந்து வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபில்டர் பண்ணி பன்னீரை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மேலே வந்து இந்த ஃபில்டரை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் துணியை வந்து விரிச்சிடுறேன். ஸோ இது மூலயமா வந்து பன்னீரை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் எப்படி ஈஸியாக கெமிக்கல் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் ரெனட் இல்லாமல் ரெடி பண்ணலாம் அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்டில் கொடுக்குறேன், பாருங்கள். அதே மாதிரி சீஸ் மொசரல்லா சீஸாக எப்படி பண்ணுறதுன்ற வீடியோவும் போட்டிருக்கேன். சீஸ் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்றதும் போட்டிருக்கேன். அதோட லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வடிகட்டின உடனே வேலை வந்து கொஞ்சமாக சில் தண்ணினா நார்மல் வாட்டர் வந்து ஊற்றி சும்மா இந்த மாதிரி அலசி விட்டுக்கோங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம்னா அதிகமான புளிப்பு தன்மை இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன். ஏன்னா நம்ம எலுமிச்சைப்பழம் சார் விட்டோம்ல, அதோட புளிப்பு தன்மை லைட்டாக வந்து இந்த பன்னீரில் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நம்ம அலசினோம்னா அந்த புளிப்பு தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி மேலே வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி லைட்டாக வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ வாஷ் பண்ணிட்டு நல்லா வந்து இந்த மாதிரி முறுக்கி ஸ்க்யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி எல்லாமே வந்து வெளியே வந்து வர வரைக்கும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. பன்னீர்லேருந்து நல்லா தண்ணியை ஸ்க்யூஸ் பண்ணி வெளியே எடுத்தாச்சு. இப்போ இந்த பஞ்சை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்து பன்னீர் கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ இப்போ இந்த பன்னீரை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். துணியிலையும் கொஞ்சம் போல் பன்னீர் வந்து ஒட்டியிருக்கு பாருங்கள். அதையும் வேஸ்ட் பண்ணாமல் மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பன்னீரும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கு பின்னாடி இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு குறை குறைன்ட்டு வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1 மினிட்டுக்கு அரைச்சோம்னா குறை குறைன்னு வரும். இந்த மாதிரி குறை குறைன்னு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப க்ரீமியாக அரைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சீஸ் ஸ்லைசஸ் செய்யறதுக்கு முக்கியமாக வந்து அகரகர் தேவைப்படும். அகரகர் பார்த்தீங்கன்னா சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த அகரகர் எனக்கு இந்த மாதிரி ஃபார்மேஷனில் கிடச்சிருக்கு. உங்களுக்கு பவுடராக கிடச்சா கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு பவுடராக கிடைக்கல, என்னோட ஏரியாவில் வந்து பவுடராக கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக தான் கிடச்சிருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கிடச்ச அகரகரை நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ தான் அரைச்சாலும் பவுடராக ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி குறை குறைன் மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. குறை குறைன்னு அரைச்ச இந்த அகரகரை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து தண்ணியில் லைட்டாக ஊற வைக்கணும். நான் ஊற வைக்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன். அகரகர் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. நான் இப்போ எந்த அளவுக்கு ஊற்றுறேனோ அதே அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் எடுத்த குவான்டிட்டியில் செய்கிறதா இருந்தால் இதையும் ப்ரொசீஜரில் செய்யுங்க. அதிகமாக செய்கிறதா இருந்தால் நீங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். அகரகர் மூழ்கணும். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். 10 நிமிஷம் ஊறினதுக்கு பின்னாடி லைட்டாக ஹீட் பண்ணி பால் கூட மிக்ஸ் பண்ணி சீஸ் ஸ்லைசஸ் மேக்கிங் ரெடி பண்ணிக்கலாம்.
பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் கழிச்சு நல்லா ஊறுனதுக்கு பின்னாடி லோ फ्लेம்ல வெச்சு அகரகரியும் இந்த சைடுல வந்து பாலையும் வந்து நல்லா ஹீட் பண்றேன் அகரகர வந்து ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு ஜெல்லி ஃபார்மேஷன்ல கிடைக்கும் நல்ல ஜெல்லி ஃபார்மேஷன் கிடைக்கிறப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட்டா எளவா ஆகுது பாருங்க உருகுது பாருங்க இந்த மாதிரி உருகுற உருகி இந்த மாதிரி ஜெல்லி ஃபார்மேஷன் கிடைக்குதுல இந்த ஃபார்மேஷன்ல வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த அகரகரை நான் பாலுக்கு வந்து மாத்திக்க போறேன் பால் வந்து 1/2 கப் எடுத்துக்கேன் 1/2 கப் பால் வந்து தண்ணி ஊத்தாம நல்லா திக்கா காசிட்டே இருக்கும்போது இந்த அகரகரை வந்து கூட ஆட் பண்ணி நல்லா வந்து mix பண்ணிட்டே இருக்கும்போது நல்ல பால் வந்து நல்லா திக்கா மாறும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து போட்டதுக்கு பின்னாடி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஃபோர்க் வச்சி நல்ல ஒரு 5 நிமிஷம் mix பண்ணி விட்டதுக்கு பின்னாடி நம்ம blend பண்ணி வச்சிருக்கோம்ல பன்னீர் நல்ல கொர கொரன்னு அரைச்சு வச்சிருக்க பன்னீரை வந்து இந்த பால்ல வந்து ஆட் பண்ணி ஒரு 10-15 நிமிஷம் நல்ல லோ फ्लेம்ல வச்சு கலரிட்டே இருக்கணும் கட்டி தட்டாம கலரிட்டே இருக்கணும் கூடவே ஒரு pinch of salt ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு நல்லா கலரிட்டே இருக்கேன் ஃபோக் இல்லனா விஸ்க் வச்சு கூட நீங்க கலரலாம் பட் நான் ஃபோக் வச்சு கலரும்போது எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டபிளா இல்ல சோ அதனால விஸ்க் வச்சு நல்லா வந்து பன்னீர் கிரம்பிள் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் நல்லா கரையற வரைக்கும் நல்லா லோ फ्लेம்ல வச்சு கலக்கிட்டே இருந்தேன் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா பன்னீர் எல்லாமே நல்லா வந்து கரஞ்சிருச்சு நமக்கு திக்கான க்ரீமியான கன்சிஸ்டன்சில வந்து சீஸ் கடச்சிருக்கு சோ இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல ஆற விட்டுட்டு அது அப்படியே எடுத்து பட்டர் ஷீட்ல வந்து தடவி விடணும் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு திக்கா இருக்கு பாருங்க நம்ம ரெடி பண்ண அந்த சீஸ் ஸ்லைசஸோட மிக்சர் சோ இத அப்படியே வந்து பன்னீர் பட்டர் ஷீட்ல வந்து தடவி விட்டுறலாம் நல்ல தின் ஸ்லைசஸா தடவி விட்டாதான் நமக்கு பன்னீர் சாரி சீஸ் ஸ்லைசஸ் வந்து திண்ணியா கிடைக்கும் நமக்கு பேப்பர் மாதிரி திண்ணியா கிடைக்கும் நீங்க கொஞ்சம் திக்கா வந்து தடவி விட்டீங்கனா உங்களுக்கு திக் ஸ்லைசஸா கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்க தின்னா வந்து ஸ்லைஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கும் கடையில விக்கிற மாதிரி சூப்பரான ஸ்லைசஸ் கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணுங்க எனக்கு வந்து உட்டன்ல இருக்கறதனால உட்டன் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிருக்கேன் உங்களுக்கு சிலிக்கான் இருந்தாலும் சிலிக்கான் ட்ரை பண்ணலாம் அப்படி எதுமே இல்லனா தோசை கரண்டி வெச்சுட்டு நீங்க இந்த மாதிரி பரவலா வந்து பரப்பி விட்டுக்கலாம் பரப்பி விட்டதுக்கு பின்னாடி இந்த மாதிரி மேலே ஒரு பட்டர் ஷீட் போடுறேன் நீங்க வந்து ஒரே பெரிய பட்டர் ஷீட்ல செய்யறதாண்ட பட்டர் ஷீட்ஸ் வந்து நீங்க மடிச்சிருக்கலாம் மடிச்சி பைண்ட் பண்ணிருக்கலாம் பட் எனக்கு மடிக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல நான் என்ன பண்றேன்னா மேலே ஒரு பட்டர் ஷீட் போட்டு நல்லா வந்து ஏர் பபிள்ஸ்லாம் இல்லாத மாதிரி தடவி விட்டுக்கிறேன் நல்லா அப்படியே ஈவனா பண்ணி விட்டுக்கிறேன் லைட்டா ப்ரெஸ் பண்ணி பபிள்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுடலாம் 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு சூப்பரான சீஸ் ஸ்லைசஸ் ரெடி ஆயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அந்த பட்டர் ஷீட்ல ஒட்டாம நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்லைசஸ் ரெடி ஆயிருக்கு பாருங்க நான் எந்த அளவுக்கு நிறைய ஈவனா வந்து என்ன சொல்ற தடவி விட்டாலும் லைட்டா வந்து அந்த ஏர் பபிள்ஸ் இருக்கு பாருங்க பட் அதுதான் கொஞ்சம் கஷ்டமா ஆயிருச்சு பட் என்ன சொல்றது நீங்க ஓரளவுக்கு நல்லா தடவி விட்டீங்கன்னா அந்த ஏர் பபிள்ஸ் கூட இருக்காது இப்போ இந்த சீஸ் ஸ்லைசஸை வந்து நம்ம வந்து ஈவனா வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் சோ நான் வந்து சொன்ன மாதிரி பெரிய பட்டர் பேப்பர்ல வந்து நம்ம தடவி விட்டுருந்தோம்னா கார்னர்ஸ் எல்லாத்தையுமே மடிச்சு விட்டுருந்தோம்னா அழகா நம்மளுக்கு ஸ்கொயர் ஷேப்ல வந்து சீஸ் ஸ்லைசஸ் கிடைச்சிருக்கும் நம்ம ஈஸியா வந்து ஸ்லைஸ் போட்டு யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் பட் இப்போ வந்து அன்இவனா இருக்கிறதுனால நான் ஒரு நைஃப் வச்சு ஸ்லைசஸா வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த சீஸ் ஸ்லைசஸ் பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு தேவைன்ற ஷேப்ல வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்ல போதுன்றதுனால ஸ்கொயர் ஷேப்ல மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன் பார்க்கும்போது பாருங்க கடையில விற்க அதே ஸ்லைசஸ் மாதிரியே இருக்கு பாருங்க உங்களுக்கு வந்து நீங்க கட்டர் குக்கீஸ் கட்டர் வச்சிருந்தா கூட தேவைன்ற ஷேப்ல வந்து ஸ்லைசஸ் வந்து கட் பண்ணி கிரியேட்டிவா ஏதாவது செய்யலாம் ரெசிபிஸ் வந்து செய்யலாம் பட் நான் வந்து எனக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ஐட்டமும் ப்ராடக்ட்டும் இல்லாதனால நான் கத்தியை வச்சு மட்டும் லைட்டா வந்து ஸ்லைசஸா பண்ணியிருக்கேன் இப்படி பண்ண இந்த சீஸ் ஸ்லைசஸை எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டு அதுக்கு மேல ஸ்லைசஸ் வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு பட்டர் பேப்பர் அதுக்கு மேல ஸ்லைசஸ்ன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி வச்சு ஏர் டைட் கண்டெய்னர்ல ஃப்ரீசருக்கு கீழே ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல 4-5 நாள் வரைக்கும் நம்ம இந்த சீஸ் ஸ்லைசஸை வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஏன்னா இந்த சீஸ் ஸ்லைசஸ்ல நம்ம வந்து எந்த கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே மிக்ஸ் பண்ணாம செஞ்சதுனால 4-5 நாள் வரைக்கும் தான் நல்லா இருக்கும் அதுக்கு மேல போச்சு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மினிமம் 4-5 நாள் வரைக்கும் மட்டும் ஃப்ரீசர்ல வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த சீஸ் ஸ்லைசஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு நல்லா ஈவனா வந்திருக்கு அதை காமிக்கணுன்றதுக்காக தான் காமிக்கிறேன் பாத்தீங்கன்னா கடையில விற்கிற அதே தின் ஸ்லைசஸாவே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு ஸோ இன்ஸ்டன்ட் சீஸ் ஸ்லைசஸ் நம்ம வீட்டில் ஒரு 20 நிமிஷத்துலயே ரெடி பண்ணிடலாம் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க
என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீட்ல ரொம்ப ஈஸியா சூப்பரா இன்ஸ்டன்ட் சீஸ் ஸ்லைசஸ் எப்படி செய்யறதுன்றத பாத்துるீங்க. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருட்கள் எதுமே இல்ல யூஸ் பண்ணல. எல்லா இடத்துலயே கிடைக்கக்கூட பொருட்கள் தான் வந்து யூஸ் பண்ணி இந்த இன்ஸ்டன்ட் சீஸ் ஸ்லைசஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ரொம்பவே ஹெல்தியானது கூட, பிரசர்வேட்டிவ் கெமிக்கல் இல்லாததனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். சோ நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க ஜீவிஸ் கிரியேட்டிவ் ஹோம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றது வரைக்கும் டாடா, பை பை.